காலி, பேபி நான் காலி. இன்னைக்கு என் கதை முடிஞ்சது. ஏதாவது பண்ணு. அட என்ன என்ன பண்ண சொல்ற? என்னால இப்ப எதுவும் செய்ய முடியாது. ஐயோ ஸ்டாப் தி ப்ரிஃபெக்ட். நம்ம ஒரு வேளை பண்ணா முதல்ல நம்ம இங்க இருந்து போயிடலாம். என்னோட ஜாதகம் மட்டும் ஓபன் ஆயிடுச்சுனா நானும் மாட்டுவேன், என் கூட சேர்ந்து நீயும் மாட்டுவ. நாம ஒண்ணு பண்ணலாம். நாம இந்த நிமிஷமே இங்க இருந்து கிளம்பி போய் வீட்டுக்கு போய் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். என்ன நீ ரிஷபுடைய கண்ணை பார்க்கல? நான் பார்த்தேன். அவன் கண்ணில் பிரீத்தா மேல இருக்கிற காதல பார்த்தேன். இல்ல அத்தை, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. ரிஷப்க்கும் ஷோலினுக்கும் கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆக போகுது. அதே மாதிரி பிரீத்தாவுக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் ஆக போகுது. திரும்ப திரும்ப நீங்களும் எதுக்கு அந்த கரீனா மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்னமோ அவங்க பணக்காரங்கிறதுனால என் ரெண்டு பொண்ணுங்களையும் அந்த குடும்பத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேனா? நம்ம பிரீத்தா அந்த பசங்களுக்கு வல வீசுறாளாம். அவங்கதான் என்ன புரிஞ்சுக்காம இப்படி பேசுறாங்கன்னா நீங்களும் எதுக்காக இப்படி பேசுறீங்க? சரி, நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீ எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. இந்த ஜானகிக்கு கனவுல ஏன் பிருத்திவி வந்துகிட்டே இருக்கான்? அதுவும் ரொம்ப கெட்டவனா, அவளோட கழுத்தை அழுத்துற மாதிரி. உன் கனவுல என்ன பிருத்திவி வரானா? அவ என்ன உன் கனவுல வந்து உன் கழுத்தை நெரிச்சு கொல்லணும்னு நினைக்கிறானா? இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. அவன் மனசுல அப்படி நினைக்கிறான். அது ஒரு கெட்ட கனவு, அவ்வளவுதான். இங்க பாருங்க அத்தை, நீங்க இப்போ ரிஷப பத்தியும் பிரீதாவை பத்தியும் பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதே மாதிரி இவளோட கனவுலயும் பிருத்திவி ஏன் வராங்கறத சொல்ல வேண்டியதானே? நான் தான் உங்ககிட்ட சொல்றேனே. இங்க பாரு ஜானகி, இதுல உன் மேல எந்த தப்பும் இல்ல. அந்த பிருத்திவி ரொம்ப ரொம்ப நல்ல பையன். அதுவும் இல்லாம நம்ம பிரீதாவுக்கும் பிருத்திவிக்கும் கல்யாணம் ஆக போகுது. அதோட பிருத்திவி உன் கனவுல வரான்ல கெட்டவன் மாதிரி, அது ஏன் தெரியுமா? அதுக்கு காரணம் நம்ம ஸ்ருதி. ஸ்ருதிக்கு பிருத்திவியே பிடிக்கல, அவளுக்கு அவன் கெட்டவன். அவன் ஓ முன்னாடி இதெல்லாம் பேசுறதுனால உன் மண்டைக்குள்ள அவன் கெட்டவன் ரிஜிஸ்டர் ஆயிடு. அதனாலதான் தினமும் உன் கனவுல பிருத்திவி வந்துகிட்டு இருக்கான். அவன் ஒண்ணு உன்ன கொல்லணும்னு நினைக்கல, உன் கழுத்தையே நெரிக்கல, அவன் சும்மா வந்து போய்கிட்டு இருக்கான். இங்க பாரு ஜானகி, எனக்கு தெரியும். யாரோ உனக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, உன்னை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க நாங்களும் ஆசைப்படுறோம். அந்த ஆளு யாருன்னு எங்களுக்கும் என்னைக்கு தெரியுதோ அதுக்கப்புறம் நான் அவனை சும்மா விட மாட்டேன். அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன், வாழ்க்கை பூரா மறக்காத மாதிரி. ஆனா அது வரைக்கும் நீ நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ பயப்படுற அந்த மனுஷன் பிருத்திவி கிடையாது, எனக்கு அது மட்டும் நிச்சயமா தெரியும். என்ன புரிஞ்சுதா? பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட். என்ன பில்லா போய் பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கானா? பில்லா பில்லா அதுவும் இல்ல. என்ன பாஸ்வேர்டா இருக்கும்? பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட். அவனோட ட்ரக்கோட நம்பர் 6720. போனே ஆஃப் ஆயிடுச்சு, டெட் ஆயிடுச்சு. இப்போ நாம என்ன பண்றது? நாம ஒண்ணு பண்ணலாம், வீட்டுக்கு போய் சார்ஜ் பண்ணலாம். இந்த பாஸ்வேர்டை பத்தி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் எக்ஸ்பர்ட் தான். காலையில போய் பாஸ்வேர்டை டிகோட் பண்ணிடலாம். அந்த மாஸ்டர் மைண்ட் யாருங்கறத கண்டுபிடிக்கலாம். வா, லெட்ஸ் கோ. கம் கம் கம். யா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இப்படி எல்லாம் கால் ஆட்டிட்டு இருக்காத, எனக்கு டென்ஷன் ஆயிடும். எனக்கு கொஞ்ச நேரம் தான் அதுக்கப்புறம் பேரும் நம்பரும் வந்துடும். தப்பு பண்ணிட்டோம், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். இப்ப நீ என்ன பார்த்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோங்கிற? அதுக்கு என்ன தப்பு பண்ணிருக்கோம்? அதானே இவ்வளவு பேனிக் மோட்ல இருக்கோம். நீ ஏன் இப்படி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணவே மாட்டேங்கிற? உன்னோட கண்டிஷன் இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. அதோட நான் ரொம்ப நல்லவன், ரொம்ப பொலைட்டா இருக்கேன், அதனாலதான் நம்ம தப்புங்கிற. ஆக்சுவலா உண்மை என்னன்னா இவ்வளவு ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கேன், அதெல்லாம் உன்னாலதான் கிரியேட் ஆயிருக்கு. சொல்லிட்டப்பா, இப்ப என்ன பண்ணுவேன்? உன்னோட கழுத்தை அறுத்து போட்டுருவேன். வாட்? கழுத்தை அறுத்துருவேன். என் கழுத்தை நானே அறுத்துக்கிறேன். பிகாஸ் அக்கார்டிங் டு யூ இவ்ளோ தூரம் சொன்னல, இதையும் சொல்லு. அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்னு? என்ன தப்பு பண்ணியோ? உன்னோட இந்த ஓவர் ஸ்மார்ட்னஸ், ஓவர் கான்ஃபிடண்டா இருக்கிற பழக்கம் இருக்கே, அதனால நீ ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க. நீ அந்த மாதிரி எடுத்திருக்க கூடாது. என்னது சொல்லு? I'm listening. சொல்லு சொல்லு, நான் என்ன ரிஸ்க் எடுத்தேன், என்ன செஞ்சிருக்க கூடாது சொல்லு. Forget it. What do you mean forget it? இங்க பாரு, நான் எப்பவும் யாரையும் சீண்ட மாட்டேன். ஆனா என்ன யாராவது சீன்னா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்.
இப்ப நீ என்ன சீண்டிட்ட, அதனால இப்ப மரியாதையா சொல்லு. நான் இப்ப என்ன தப்பு பண்ணேன்னு நீ சொல்ற வரைக்கும் நான் உன்ன சும்மா விட மாட்டேன். சொல்லு என்ன தப்பு பண்ண சொல்லு. சொல்லு நான் என்ன தப்பு பண்ண சொல்லு. நீ பண்ண தப்பு என்ன தெரியுமா? நீ மோனிஷாவை நம்ம பிளான்ல இன்வால்வ் பண்ணது. நான் உன்கிட்ட எவ்வளவோ சொன்னேன், மோனிஷாவை நம்ம பிளான்ல இன்வால்வ் பண்ணாதன்னு சொன்னேன். ஏன்னா அவ பைத்தியக்காரி, எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொன்ன. ஆனா நீ என்கிட்ட என்ன சொன்ன? பேபி, அவ என் கைக்குள்ள இருக்கா, நான் என்ன சொல்றனும் செய்வா, ஏன் இஷ்டத்துக்கு ஆடுவான்னு சொன்ன. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டா? நீயே பாத்தல என்ன பண்ணா. நீ சொல்லு இப்ப அவ என்ன பண்ணா. போக விட மாட்டா. உனக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கா? நீ ரொம்ப இக்கட்டான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்க. நீ ஒரு நாய் மாதிரி ஆயிட்ட, திரு திருவா அலைஞ்சுகிட்டு இருக்க. இப்ப யாருக்கும் உண்மையான முகம் தெரியாது. ஆனா அந்த பில்லா போன் மட்டும் ஆன் ஆச்சுன்னா ஒரு ரகசிய முகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பிரெக்னண்டா இருக்க, அதானே எனக்கு தெரியும். தெரியும் எனக்கு அந்த கில்லி தண்டா பிளேயருக்கும் நல்லா தெரியும். இந்த விஷயத்த ப்ரூவ் பண்றதுக்கு தான் அவன் போம் பின்னாடி அலைஞ்சுகிட்டே இருக்கான். உன்ன நிம்மதியா வாழ விடாம பண்ணிருக்கான். அதனாலதான் நான் மோனிஷாவை இந்த பிளான்ல இன்க்ளூட் பண்ணிருக்கேன். எதுக்கு? அப்பதான் அந்த கில்லி தண்டா பிளேயருடைய மைண்ட் உன்கிட்ட இருந்து அந்த பக்கம் டைவர்ட் ஆகும்னு. அதனாலதான் நான் அவனை இன்க்ளூட் பண்ண. அதுவும் நீ நிம்மதியா தூங்கணுங்கிறதுக்காக. முக்கியமா அவன் நீ பிரெக்னன்ட் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறான். இதெல்லாம் எதுக்கு பண்ண? ஏன் உனக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். I'm sorry. எனக்கு தெரியும் நீ இதெல்லாம் எனக்காக தான் செஞ்ச. என்னோட வேலையும் பண்றியா? என்ன? எப்படி நீ ரித்விக்க கொன்னியும் அதே மாதிரி கரணையும் கொலை பண்ணிடு. இந்த ப்ராப்ளம் மொத்தமும் தீர்ந்து போயிடும். You're so funny, baby. அந்த கரண் இருக்கானே, அவன் எனக்கு மட்டும் தான் கில்லி தண்டா பிளேயர். இந்த உலகத்துக்கு இல்ல, இந்த உலகத்துக்கு அவன் பிரபலமான கிரிக்கெட் பிளேயர். அவன் அச்சுன்னு தும்பினா கூட இத கூட ஹெட்லைன்ஸ்ல போட்டுருவாங்க. அவனை கொல்றது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். அவனை கொன்னா நான் செத்துருமா தெரியுமா? நான் என்ன சொல்றேன் புரியுதா? புரியறதுக்கெல்லாம் இப்ப எதுவுமே இல்ல பேபி. ஏன்னா உனக்கு புரியுதா இல்லையோ, நாம பயங்கரமா சிக்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு நமக்கு தண்டனை கிடைக்க போகுது. இங்க பாரு, கரண் அண்ட் பிரீதா இப்ப ரிஷப காப்பாத்துறதுல குறியா இருப்பாங்க. மாஸ்டர் மைண்ட் யாரா இருந்தாலும் அவங்க கவலையே பட மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, ரிஷப காப்பாத்த போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவங்க கொலகாரன நெருங்கிடுவாங்க. அது நீதான். என் ஹார்ட் பீட் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்குன்னு. திரும்பவும் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு. ப்ளீஸ் எனக்கு காப்பாத்து பேபி. நான் திரும்பவும் நாலா பக்கம் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. அந்த போன் அந்த போன் வந்து அவங்க கிட்ட கிடைச்சிருச்சு. இப்போ அந்த போன்ல என்னோட பேரும் நம்பரும் சேவ் ஆயிருக்கு. அந்த பட்டிக்காட்டு பிசினஸ் மேன் நான் ஜெயில பில்லாவை பார்க்க வந்ததையும் பார்த்துட்டான். நான் நல்லா மாட்டிக்கிட்டேன் பேபி. நான் இப்போ நல்லா மாட்டிக்கிட்டேன். என்ன பண்ண? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கான்? உன்ன ரிஷப் பார்த்தா நான் அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்ல பில்லா கொடையா? கோட், ரிஷப்க்கு நீதான் ரித்விக்க கொன்னுங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா எனக்கு பொறுக்க போற குழந்தையோட அப்பா அது பொறுக்கிறதுக்கு முன்னாடி செத்துப்பட் ஐ மீன் டு சே தூக்கல தொங்கிடுவானோ? பேபி, என்ன பொண்ணு வச்சிருக்க? எனக்கு தெரியாது, என்ன வேணாலும் சே, எப்படி வேணாலும் சே, ஆனா அந்த போனை கொண்டு வந்துரு. என்னால என் வருங்கால குழந்தையோட அப்பாவை இப்படி சாக விட முடியாது. நான் போறேன். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். என்ன சொல்லு, நீ என்ன பண்ண போற சொல்லு. வாட் இஸ் தேர் யுவர் மைண்ட்? நான் இப்ப மோனிஷா கிட்ட போறேன். அவகிட்ட நான் ரெக்வெஸ்ட் பண்றேன். அவகிட்ட ப்ளீஸ் ரிஷப் ஃபேமிலிக்கு எதிராக கேஸ் நடத்தாதன்னு சொல்றேன். ஒருவேளை ஒத்துக்கிட்டா எப்படியும் கொஞ்ச நாள் ஆகுது ரிஷப் ஃபேமிலி அமைதியா இருப்பாங்க. அண்ட் அவங்க அமைதியானதும் நீ பில்லா கிட்ட போய் அவன்கிட்ட அவனை மாத்தி சொல்ல சொல்லு. அதாவது எந்த ரிஷப் அவனுக்கு பணம் கொடுத்தானோ அது இந்த ரிஷப் இல்லைன்னு சொல்ல சொல்லு.
அதுக்கப்புறம் பைத்திய மாதிரி ஆக்ட் பண்ண சொல்லு. அப்படி பண்ண போலீஸ் மென்டல்னு நினைப்பாங்க. அண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் வேலிட். இங்க பாரு, இப்ப நம்ம ரிஷப ஜெயில இருந்து வெளியே கொண்டு வர வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம அவனை ஜெயில இருக்க விட முடியாது. அவன் ஜெயில இருந்து வெளியே வந்துட்டா கரண் பிரீதா மாஸ்டர் மைண்ட பத்தி சுத்தமா மறந்துடுவாங்க. நாம தப்பிச்சிருவோம். சரியா? நான் கிளம்பு. குட் ஐடியா. ஆனா வொர்க் அவுட் ஆகாது. நான் என்ன சொல்றேனா மோனிஷா, இது ஒத்து. ஐயோ, முயற்சி பண்ண விடு. என்ன ட்ரை பண்ண விடு. நீ அந்த பெல்லான் போன்ல இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். நான் போய் மோனிஷாவை சமாளிக்கிறேன். பை. இது ஒன்னும் சாதாரண போன் இல்ல. அந்த போன்ல எனக்கு அகைன்ஸ்டா ப்ரூஃப் இருக்கு. அந்த போன் அந்த கில்லி தண்டா பிளேயர் கையில இருக்கு. மோனிஷா, மோனிஷா. மனுஷா, நான் உன்கிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்டா. வெளியே போ. மனுஷா சொல்றது கேளு. மனுஷா, வரும் ஒருத்தருக்கு வாய் உடைச்சிடலாம் போல இருக்கு. இல்ல இல்ல, இவகிட்ட பேசியும் ஆகணும். மனுஷா, மனுஷா, பிளீஸ் கதவு தெரு. ஐயோ மனுஷா, நினைச்சேன்னு வச்சுக்கோ. இத வச்சே சொல்றது கேளு. நீ ரித்விக்கை இழந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். நீ உன் லைஃப் பார்ட்னரை இழந்துட்ட. ஆனா நீ இப்படி தனியா வாழ முடியாதுல்ல. உன்கிட்டதான் ஒரு புது லைஃப் பார்ட்னர் இருக்காங்க. நீ கரணியும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. வெளியே வா. கதவு திறக்க முடியல. ஓ, சைல்ட் லாக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கம். ஸ்டாப். அசையாத. ஓகே, அப்படியே நில்லு. ஏன் சொல்றேன் அசையாம நில்லு. என்ன பாரு, என்ன திட்டாத. ஓகே, நான் உனக்கு இந்த மாதிரி ஒரு 5000 துப்பட்டா வாங்கி தரேன். 5000? சாரி, கொஞ்சம் ஓவரா சொல்லிட்டேன். நான் உனக்கு ஒரு 5 துப்பட்டா வாங்கி தரேன். 5 துப்பட்டா, அதுவும் சேம் டு சேம். நீ தயவு செஞ்சு எதுவுமே சொல்லாத, சரியா? நீ எதுக்காக எப்ப பார்த்தாலும் இப்படி பண்ற? எப்பலாம் உனக்கு நான் போடுற துப்பட்டா என்னோட ஃபேவரட்னு தெரியதோ அப்போ கிழிச்சிரணும். ஏய், நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ண. நீ பாத்தா, நீ என்னோட ஃபேவரட் துப்பட்டாவ அநியாயமா இழக்கற. எவ்ளோ கஷ்டப்பட்டு மேட்சிங் துப்பட்டா தேடணும் தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? ரொம்ப கஷ்டம். இத நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தேடி வாங்கினேன். நீ இப்போ இத மொத்தமா நாசம் பண்ணிட்ட. இல்ல, துப்பட்டா கார் டோர்ல மாட்டிச்சு. அதை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்போது தான் அது கிழிஞ்சிருச்சு. ஆனா நீ வருத்தப்படாத, நான் உனக்கு வாங்கி தரேன். And I'm really sorry for this. Now உனக்கு same to same 5 dupattas வாங்கி தரேன். என்ன இது? அது 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 அஞ்சு விரல். இப்ப என்ன?
தெரியும். எனக்கு எல்லாரும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரிஷப் ரித்விக்கு அவன் பார்ட்னர் ஆக்கணும், அதுக்கப்புறம் அவன் மர்டர் பண்ணுவானா? அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. அதோட ரித்விக் ரொம்ப புத்திசாலி பையன், அவன் ரிஷப் ஃபேமிலி ட்ரஸ்ட் பண்ணும். அதோட அவன் ரிஷப்பை தன்னுடைய அண்ணன்னு சொன்னான். அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ரிஷப் குடும்பம் ரொம்ப நல்ல மனுஷங்க, அவங்களால இப்படி செய்யவே முடியாது. எனக்கு ஒன்று தோணுது, யாரோ இருக்காங்க, இதை வேற யாரோ பண்ணியிருக்காங்க. அதாவது ரிஷப் குடும்பத்தை யாரோ பழி வாங்கணுங்கிறதுக்காக நடுல பாவம் ரித்விக் பலி ஆயிட்டான். ரித்விக் அவனா கூட இருக்கலாம்ல. உன்னோட பொண்ணு பேபி என்னோட எல்லா பிரச்சனைக்கும் மாஸ்டர் மைண்ட், அவனா இருக்கலாம்ல. மனுஷா உன்கிட்ட எத்தனை முறை சொல்றது, முதல்ல எங்களை சந்தேகப்படுறத நிறுத்த. நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி செய்ய மாட்டோம். அண்ட் ஒண்ணு மறந்துடாத, எங்களால யாரையாவது கொல்ல முடியும்னா எங்களால ஒன்னையும் கொல்ல முடியும். Just shut up. என்ன கொல்லணுங்கறத பத்தி யோசிக்க கூட வேண்டாம். ஏன்னா என்னோட கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. எனக்கு ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டா கூட போலீஸ் அண்ட் மீடியா யாரெல்லாம் என் கூட சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்கள தலையிலிருந்து கால் வரைக்கும் நல்லா விசாரணை பண்ணுவாங்க. நீ இப்ப என்ன சொன்ன? நாங்க ரெண்டு பேரும் ஊ சைடு, அதாவது பிரித்திவியும் நீயும் என்னோட சைடு இருந்தாலும் நீங்க மாட்டுவீங்க. அதனால தப்பி தவறி கூட இப்படி யோசிக்காத. ஓகே, ஜஸ்ட் ஃபர்கெட் இட், மறந்துடு. நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கவனமா கேளு. நீ ஒரு வேலை பண்ண, நீ ரிஷப்க்கு அகேன்ஸ்டா கோர்ட்ல சாட்சி சொன்னல அண்ட் அவன் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கல, அதை வாபஸ் வாங்கிடு. அண்ட் ரிஷப் குடும்பத்துக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு, அவங்க புரிஞ்சுப்பாங்க நீ ரித்விக்க இழந்திருக்க, நீ கஷ்டத்துல இருந்ததால ஏதோ கோபத்துல இப்படி பண்ணிருப்பேன்னு புரிஞ்சுப்பாங்க. நீ போய் மன்னிப்பு கேளு, அவங்க ஒண்ணு மன்னிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீ அந்த கரண கல்யாணம் பண்ணிக்கோ. எங்க பாரு, கரண் ரொம்ப நல்ல பையன்,
ரொம்ப ரிச், ஃபேமஸும் கூட. அவனோட பர்சனாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கு. இதை விட வேற என்ன வேணும் மனுஷா? உன் லைஃபே செட்டில் ஆயிடும். ஆனா ஒருவேளை நீ அப்படி பண்ணலன்னா ரிஷப் ஃபேமிலி உன்னை விட மாட்டாங்க. இங்க பாரு, ரிஷப் அவங்க ரொம்ப காலம் ஜெயில இருக்க விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட கான்டாக்ட் அண்ட் மணி ரெண்டுமே இருக்கு. அண்ட் அந்த ரிஷப் ஜெயில இருந்து வெளியே வந்த உடனே அவன் உன்னோட லைஃப நரகமாக்கிடுவான். நம்மள ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு ஆளாக்கிடுவான். நம்ம வாழ்நாள் முழுக்க அதுல இருந்து வெளியே வர முடியாது. சொல்றது புரியுதா மனுஷா? கொஞ்சம் பொறுமையா யோசி. ஓகே, நான் யோசிக்கிறேன். புரியல. இந்த பொண்ணு என் பேச்சு கேட்க தயாராவே இல்ல. நான் என்ன பண்றது? They are dead.